அகிலன் எனப்படும் பி வி அகிலாண்டம் புதினம், சிறுகதை, நாடகம், சிறுவர் இலக்கியம் என படைத்து தமிழ் இலக்கிய உலகில் தடம் பதித்தவர். சாகித்ய அகாடமி ஞானபீட விருதுகள் பெற்ற இலக்கியவாதி. நமது வானொலி குடும்பத்தின் ஒரு அங்கத்தினராய், சிறந்த ஒலிபரப்பாளராய் உலகிற்கு அறியப்பட்ட இவரின் படைப்புகள் உலக இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. எழுத்தாளர் அகிலன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது. உடன் பங்கேற்றோ ஆர் வீரமீனாட்சி, சுதா மகேந்திரா, எஸ் சிவபிரகாசம். இந்நிகழ்ச்சி 1981 ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. தமிழ் இலக்கியத்துக்கே சிறப்பு தரும் வகையில மகத்தான ஒரு பரிசான ஞானபீடம் அவார்டு பெற்றிருக்கும் திரு அகிலன் அவர்களே, உங்களுக்கு இந்த தமிழ் இலக்கியத்து மேல ஆர்வம் எப்படி வந்தது? சிறு வயதிலிருந்தே வந்ததா, இல்ல இடைக்காலத்துல ஏற்பட்ட உணர்வா இது? அதாவது, நான் வந்து பள்ளிக்கூடத்தில் மாணவனாக படித்து கொண்டிருக்கும் போது படிப்பை பாதையிலே நிறுத்திவிட்டு தேசிய போராட்டத்திலே குதிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தேன். இளைஞர்களையும் அந்த போராட்டத்துக்கு தூண்டி கொண்டிருந்தேன். ஓரளவு 42 போராட்டத்தில் எங்களுக்கும் பங்கு உண்டு. ஆனால் அதற்கு பிறகு ஏற்பட்ட ஒரு இந்த நாட்டிலே இருந்த ஒரு அடக்குமுறை எங்களை செயலளவிலே ஈடுபட முடியாமல் செய்துவிட்டது. ஆகவே அந்த எண்ணங்களை எழுத்திலே வடிக்க வேண்டும் என்கிற துடிப்பு, ஏதாவது ஒரு வகையிலே உள்ளே இருக்கும் உணர்ச்சி வெளிப்படும் அல்லவா, அப்படி அந்த உணர்ச்சி 40 காலத்தில் ஏற்பட்டது. அதற்கு முன்பே நான் மாணவ பருவத்திலிருந்து இந்த கல்லூரியில் வெளிவரும் மேகசின் என்றெல்லாம் சொல்வார்கள் அல்லவா, அதில் எழுதி கொண்டிருந்தேன். ஆகவே எனக்கு இந்த சமுதாயத்தின் மீதும் நாட்டின் மீதும் மக்களின் மீதும் இருந்த பற்றுதல் என்னை எழுத்தாளனாக உருவாக்கியது. ஒலிபரப்பு துறையில் பணிபுரியும் நீங்கள் எழுத்துக்காக எவ்வளோ நேரம் செலவழிக்கிறீங்க? அதில் உங்களால் முழுமையாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியுதா? இப்போது ஒலிபரப்பு துறைக்கு வந்த பிறகு என்னால் எழுத்திலே அதிகம் கவனம் செலுத்த முடியவில்லை. அதிலும் இடையிலே எனக்கு இரத்த அழுத்தம் ஏற்பட்டு விட்டதுனாலே இரண்டு வேலைகளையும் கவனிக்க முடியவில்லை என்பதனாலே இப்போ எழுத்து துறையில் ஒரு 6-7 ஆண்டுகளாக தீவிரமாக ஈடுபட முடியவில்லை. நீங்கள் பல நாவல்கள் எழுதியிருக்கீங்க, வீரத்தை பற்றி எழுதியிருக்கீங்க, மற்றபடி காதல் உணர்வுகளை பற்றிலாம் எழுதியிருக்கீங்க. இந்த காதல் உணர்வை பற்றி நீங்கள் கற்றுங்க கதைகளில் ரொம்ப ரச உணர்வோடு அதாகப்படுது, ஒரு இனிமையாக நீங்கள் அதாகப்படுத்து விமர்சிருக்கீங்க. அது மாதிரி நீங்கள் காதல் பற்றி நீங்கள் எழுதும்போது உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் எழுதுறீங்களா, இல்லை மற்றவங்களை பார்த்து எழுதணும்னு தோன்றி எழுதுறீங்களா? அதாவது ஒரு எழுத்தாளனுடைய அந்தந்த பருவத்து, அந்தந்த வாழ்க்கை அனுபவங்கள், எந்தெந்த பருவத்தில் எந்தெந்த அனுபவங்கள் கிடைக்கின்றனவோ அவற்றை அடிப்படையாக வைத்து எழுதியிருக்கிறேன். அது உங்கள் பர்சனல் லைஃப்க்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லையா? அதாவது என்னுடைய வாழ்க்கை விட்டு வேறு எதுவும் இல்லை என்று சொல்லுவேன். வாழ்க்கை தான் அதற்கெல்லாம் அடித்தளம். அப்படியா? ஆமாம். அப்படிங்க, பரம்பரையாக சங்கீத ஞானம் இருக்கவங்களுக்கு தான் பாட முடியும்னு சொல்கிற மாதிரி பரம்பரையாக எழுதினாதான் அவங்க எழுத்தால் வர முடியும்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? என்னை பொறுத்தவரையில் என்னுடைய பரம்பரையை பொறுத்தவர்கள் எல்லாம் அரசாங்க அதிகாரிகளாகவும் ஒரு விவசாயிகளாகவும் இருந்திருக்கிறார்களே தவிர யாரும் எழுத்தாளராக இருந்ததில்லை. ஆகவே இப்படி ஒரு பரம்பரை என்று சொல்வதை நான் அதிகமாக எடுத்துக்கொள்வதில்லை. ஓரளவு பரம்பரையில் முன்னோர்களிடம் பயிற்சி பெற்று வரக்கூடிய கலைகளை வேண்டுமானால் அப்படி சொல்லலாமே தவிர, உங்களுடைய பற்றுதல் சொந்தமாக ஏற்பட்டது இல்லையா எழுத்து மேலே? எழுத்தின் மேலே ஒரு எழுச்சி, மன எழுச்சி இருக்கிறதே, அது ஏற்பட்ட போது செயலிலே சில எழுச்சிகள் முழுமையாக செயல்படுத்தப்படாமல் இருந்தபோது அந்த எழுச்சி எழுத்தின் வாயிலாக வெளிப்பட்டது. அப்படி எந்த துறையிலுமே பிரபலமாக இருக்கிறவங்க வந்து தனக்கு குருவாக யாராவது சில வச்சுருப்பாங்க, உங்கள் எழுத்து துறையில் நீங்கள் குருவாக மதிக்கிறது யாருன்னு சொல்ல முடியுமா? அதாவது என்னை எழுத்தாளனாக தூண்டியது இந்த அந்த காலத்தில் மகாகவி பாரதியார் தான். பாரதியார் தான் இந்த நாட்டில் உள்ள மறுமலர்ச்சி எழுத்தாளர்கள் பலரை எழுத்தாளர்களாக உருவாக்கியது. என்னை உருவாக்கியவர் பாரதியார், திருவிக்க. ஒவ்வொரு எழுத்தாளனுக்கும் ஒரு பர்டிகுலர் பாணி இருக்கும், அப்படி உங்களுடைய பாணி என்னன்னு சொல்ல முடியுமா?
என்னுடைய பழனி என்ன என்பதை வந்து வாசகர்கள் தான் சொல்ல வேண்டுமே தவிர, எனக்கு ஏதோ உள்ளத்திலே உணர்ச்சி இருக்கிறது, சிந்தனை இருக்கிறது, அதை நான் என்னுடைய போக்கிலே எழுதுகிறேன். என்னுடைய பாணி என்ன என்பதை மற்றவர்கள் சொல்ல வேண்டும். உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் என்னன்னு சொல்ல முடியுமா? நீங்க எழுதின நாவல்கள்லயே நான் எப்போதுமே எழுதின நாவல்களை எல்லாம் எழுதிய உடனேயே மறந்து விடுவது வழக்கம். அடுத்த நாவல் எப்போது எழுதப் போகிறேன், அடுத்த நாவலில் வரும் பாத்திரங்களும் நாவலும் தான் சிறந்ததாக இருக்க வேண்டும். அதாவது வாசகர்களுடைய மனதிலே பல ஒவ்வொரு வாசகர்களுடைய மனதிலே ஒவ்வொரு பாத்திரம் இருக்கக்கூடும். சிலருடைய மனதிலே பாவை விளக்கிலே வரக்கூடிய உமா என்கிற பாத்திரம் இருப்பதாக பல குறிப்பாக இந்த ஞானபீட அவார்டு வாங்கின சித்திர பாவையில வந்து சொல்லுங்க. அந்த ஆக்சுவலா அந்த அவார்டு வாங்கும்போது உங்க ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்து சொல்ல முடியுமா? எனக்கு இந்த அவார்டு என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே பரிசு, இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. என்னுடைய முதல் நாவலுக்கு 1945 நான் எழுதிய பெண் என்கிற நாவலுக்கு முதல் முதலாக தமிழ்நாட்டில் நாவல் போட்டி கலைமகள் ஏற்படுத்தப்பட்டப்போ என்னுடைய 23 வயதிலேயே நான் பரிசு வாங்கினேன். அது மாத்திரமல்ல, தமிழ்நாட்டில் ஒரு குறைந்தபட்சம் 30 என்னுடைய நூல்கள் திரும்ப திரும்ப வாசகர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். பல பதிப்புகள் வந்திருக்கின்றன. தமிழ்நாட்டுக்கு வெளியிலே ஹிந்தியிலே படிக்கிறார்கள், ஆங்கிலத்திலே படிக்கிறார்கள், இன்னும் மேலை நாட்டிலே ஜெர்மனியிலே படிக்கிறார்கள், ரஷ்யாவிலே படிக்கிறார்கள். ஆகவே எனக்கு வந்து என்னுடைய எழுத்து நம்முடைய நாட்டையும் தாண்டி வெளியில் எல்லாம் போயிருக்கிறது. ஆகவே எனக்கு வந்து ராயல்டி பணம் எல்லாம் நான் ஒரு 25 வருமான வரி கட்டி கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த பணம் என்பது எனக்கு ஒரு பெரிய அளவுக்கு அதிகமான ஒரு உற்சாகம். எனக்கு இவ்வளவு கடுமையான உழைப்புக்கு கிடைத்த ஒரு அதாவது ரெகக்னிஷன் என்று சொல்வார்கள், அது வந்து இவ்வளவு ஆண்டுகளாக நாம் வந்து அமைதியாக சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். எழுத்தாளன் என்ன பண்ணான், சினிமாக்காரர்கள்னா வெளியில நிறைய விளம்பரம், எழுத்தாளன் இவ்வளவு பண்ணியிருக்காங்கிறது அவன் சொல்லித்தான் தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கும். என்னுடைய கதைகளை பற்றி எனக்கு ஒரு பெரிய மதிப்பீடு எப்போதுமே கிடையாது. நான் எழுதுறதோட சரியே தவிர, அந்த முதல் முறை வர்றப்ப அதை புத்தகமா வர்றப்போ ஒரு தரம் பிரட்டி பார்ப்பேன் தவிர. அது மாத்திரமல்ல, அவர்கள் பரிசு கொடுக்கிறவர்கள் வந்து ஒரு எழுத்தாளனுடைய முழு இலக்கிய படைப்புகள். ஏதோ ஒருத்தர் நான் ஒரு புத்தகம் அற்புதமாக எழுதிவிட்டேன் அதற்கு பரிசு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அவர்கள் என்னென்ன போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள், எந்தெந்த மொழியில வந்திருக்கு, எவ்வளவு ஆண்டுகளா இருக்கு, அந்த புத்தகங்கள் எவ்வளவு பதிப்பு, அவர்களுடைய நாட்டிலே அவர்களுக்கு என்ன மதிப்பு இருக்கிறது, பிற மொழிகளிலே என்ன மதிப்பு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் ஒண்ணு இருக்குல்ல சார். இப்ப என் லட்சியம் என்னன்னா ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு இருக்கு. உங்க லட்சியம் உயரிய பரிசு ஞானபீடமே வாங்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு மேல இப்ப உங்க புது லட்சியம் என்ன? எனக்கு ஒரே லட்சியம், இந்த நாட்டில் ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை, ஜாதியில் இழிவு கொண்ட மனிதன் என்பது இந்தியாவில் இல்லை. இதுதான் என்னுடைய லட்சியமே தவிர, எனக்காக ஏதோ ஒரு பெரிய உயர்வு வேணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்லை. நினைச்சு நான் கையில பேனாவை எடுத்ததில்லை. ஒரு கதை படமாகும் போது எழுத்தாளனோட மூல கதையை கெடுத்துடுறாங்கன்னு சொல்றாங்க, அப்படி உங்க கதைகள் படமாகும் போது நீங்க ஃபீல் பண்ணதுண்டா? மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன், பாவை விளக்கு, குலமகள் ராதை, இப்படி எல்லாம் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் வந்து ஒரு மேலை நாடுகளை போல நாவலை அடாப்ட் பண்றதுக்குன்னே ஒரு பெரிய இலாக்கா இருக்கும். அங்கெல்லாம் நாவலையும் ஆழ்ந்து படித்து உணரக்கூடிய, அதே சமயம் திரைப்படத்துறைக்கும் எழுதக்கூடிய ஒரு கூட்டம் அங்கே இருக்கும். அது வந்து தமிழ்நாட்டில் உருவாகலை. அது வந்து இனி வரக்கூடிய தமிழ் படங்கள் கொஞ்சம் வாழ்க்கையை ஒட்டி இப்போது வந்து கொண்டிருக்கின்றன. இனி வேண்டுமானால் நாவல்களை இன்னும் கொஞ்சம் யதார்த்தபூர்வமாக தமிழில் கொண்டு வர முடியும். சார், இப்போ நாவல் எழுதுறீங்க, உங்கள் நாவல் நல்லா அதாப்படுத்து நல்லா பெயர் பெறுதுங்க, அதே நாவலை சினிமா எடுக்கும்போது அது ஃபெயிலியர் ஆகிடுது, ஏன்னு சொல்கிறீங்க? அதாவது நாவல் என்பது சிந்திக்க தெரிந்த, ஓரளவு ஏற்கனவே இன்டலெக்சுவலி மெச்சூர்ட் பீப்புள், அதாவது ஓரளவு ஏற்கனவே அறிவும் பண்பும் கல்வியும் இருப்பவர்களுக்காக எழுதப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த எழுத்தாளனுக்கு பிறகு 100 கழித்து கூட ஒரு நாவல் நிற்கக்கூடும். ஆனால் படம் என்பது பொதுமக்களை, படித்தவர்களை, படிக்காதவர்களை மன்னித்து, அதற்கு அதிகமாக போனால் 100 ஆயுள். புத்தகத்துக்கு அப்படி இல்லை, இது நல்ல புத்தகமாக இருந்தால் 100 கூட நிலைக்கும். அப்போ சார், நீங்கள் எழுதுகிற நாவலை ஹைலி லிட்ரேட் பீப்புளாக தான் படிக்க முடியும்னு சொல்கிறேன். ஹைலி லிட்ரேட் பீப்புளாகவும் படிக்க முடியாது, நான் எழுதுறதில்லை, சாதாரண மக்களும் புரிந்து
நான் எதை எழுதணும்னு எழுதுறேனோ அதை தான் நான் எழுதுறேன். வாசகர்களுக்காக நான் எழுதுறதில்லை, என்னுடைய கருத்தில் நான் எதையும் விட்டு கொடுக்கறதில்லை. அதே சமயம் சாதாரண வாசகர்களும் புரிந்து கொண்டால் தேவையில்லைன்னு ஓரளவுக்கு தான் எளிமையாக ஓரளவுக்கு தான் எளிமையாக எழுத முடியும். அதற்கு கீழே எல்லாரும் புரிஞ்சு கொள்ளணும்னு நான் கவலைப்பட முடியும். வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருக்கீங்க, பயணக்கட்டுரைலாம் எழுதுறீங்க, அது மூலமா நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? நான் பல நாடுகளில் போயிட்டு வந்து அந்த நாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த நம்முடைய மக்களுக்கு சொல்கிறேன். அதன் படிக்கக்கூடிய பல வாசகர்களில் ஒரு சிலராவது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நன்மைகள் இருந்தால் நம்முடைய நாட்டிலையும் அப்படியே அந்த நலன்கள் ஏற்படக்கூடாதுன்னு சிந்திக்க தூண்டலாம். இப்போ அதே மாதிரி சில மலேசியாவுக்கு போயிட்டு வந்தேன், அங்கே வந்து ரப்பர் தோட்டங்களில் தமிழர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அதையும் எடுத்து காட்டினேன். அதை அவர்கள் சிந்திக்கலாம். இப்போ நிறைய இங்கிலீஷ் கலந்த ரைட்டிங் வருது, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அது ஒரு நல்ல அறிகுறி நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியாது. அவர்கள் நிறைய இங்கிலீஷ் புத்தகத்தை படிச்சு ஒருவேளை அப்படியே கூட எழுதலாம். பொதுவாக எழுதும்போது ஏதாவது இங்கிலீஷ் புத்தகத்தை படித்துட்டு அதுலேருந்து ஏதாவது கருத்துக்கள் எடுத்து எழுதுவீங்களா? இல்லாட்டி சொந்தமாக அந்த மாதிரி இருந்தா நான் என்ன அகிலனா இருந்திருக்க முடியாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும், என்னுடைய எழுத்து வெளி மொழிகளில் போகுதுன்னா அது ஒரிஜினாலிட்டியா இருந்தா தான் போகும். இந்தியாவில ஒரியாவில் போகுது, குஜராத்தில் போகுது, பெங்காலியில போகுது, கன்னடத்தில் போகுது, மலையாளத்தில் போகுது, ஹிந்தியில போகுது, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றான், இன்னும் ஜெர்மனில் பண்ணுறான், ரஷ்யனில் பண்ணுறான். அவன் ஒரிஜினலாக இருந்தால் தான் பண்ணுவானே தவிர அவனுடைய மொழியை நாம் மொழிபெயர்த்தோம்னா அது இங்கிலீஷ் படிக்காத தமிழர்களுக்காக செய்யப்படுற வரும்போது சர்ப்ரைஸா. ஆமாம், நான் தூஞ்சிக்கிட்டு இருந்தேன், என் மகன் வந்து என்னை எழுப்பி கை கொடுத்து குலுக்கினான். என்னுடைய சன்னை என்ன கையை குலுக்குற அளவுக்கு என்ன. நான் ஆரம்ப அந்தந்த காலகட்டத்தில் இளைஞனாக நான் இருந்தபோது ரொம்ப அளவுக்கு அதிகமான உணர்ச்சி வயப்பட்டவனாக இருந்தேன். இப்போ என்னுடைய சிந்தனைக்கு அதிகமான முதலிடம் கொடுக்குறேன். கொஞ்சம் ஃபிலோசாஃபிக்கலாக திங்க் பண்ணுறேன். நம்முடைய நாடும் சமூகம் இதை பற்றி நான் அதிகமாக கவலைப்படுறேன், அதை பற்றி சிந்திக்கிறேன், அதை பற்றி எழுதுறேன். ஆரம்பமுள்ள இளம் எழுத்தாளர்களுக்கெல்லாம் உங்களோட அறிவுரை என்னன்னு சொல்ல முடியும்? இளம் எழுத்தாளர்கள் முதல்ல வந்து வாழ்க்கையை பற்றி, மக்கள் வாழ்க்கையை பற்றி அக்கறையும் ஆர்வமும் எடுத்துக்கணும். குப்பைகளை படிச்சுட்டு குப்பைகளை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க எழுத்தாளன் இல்லை. அவர்களுடைய தான் வாழும் மக்கள் கூட்டத்துடைய பிரச்சனைகளை அவன் கூர்ந்து நோக்க வேணும். மக்கள் கூட்டத்தோட தன்னுடைய மனசை கரைச்சிக்கணும். எப்படி அவர்களுக்கு நாம் அவர்களை பற்றி அவர்களுடைய பிரச்சனைகளை எப்படி எடுத்து சொல்ல போகிறோம்னு நினச்சி ஓரளவு கதைகளை எப்படி எழுதுறதுன்னு நிறைய கதைகள் படிக்கணும். நல்ல எழுத்தாளருடைய கதைகள் எல்லாம் படித்தா ஒரு உருவம். அது நான் உண்மையான எழுத்தாளன் யாருன்னு நினைக்கிறேன்னா அவன் ஒரு அக்கினி குஞ்சு. பாரதியார் அக்கினி குஞ்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அதனால அவனை உலகத்தில் இருக்கிற எந்த சக்தியாலையும் அழுத்த முடியாது. அவங்கிட்ட சக்தி இருந்தால் அவன் எல்லா தடைகளையும் மீறி கொண்டு வெளியில் வருவான். அதுக்கு அவனுக்கு சக்தி இல்லைன்னா அவன் சக்தி இல்லாத எழுத்தாளன் அர்த்தம். இவ்வளவு அழகா எங்களுக்கு தமிழ் இலக்கியத்தை பத்தி, எழுத்தாளர்களை பத்தி, எழுத்தை பத்தி எடுத்து சொன்ன திரு அகிலன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி, நன்றி. இதுவரை எழுத்தாளர் அகிலன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் பங்கேற்றோர் ஆர் வீரமீனாட்சி, சுதா மகேந்திரா, எஸ் சிவபிரகாசம். இந்நிகழ்ச்சி 1981 ஒலிப்பதிவு செய்யப்பட்டது.